எவ்ரிவன், நான் டயட்டிஷியன் தனலக்ஷ்மி பேசுகிறேன். என்னோட யூடியூப் சேனல் கேர் த்ரூ நியூட்ரிஷன் வழியாக நிறைய நியூட்ரிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தமிழ்லேயும் வீடியோஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால நான் இனிமேல் தமிழ்லேயும் நியூட்ரிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நாளில் எப்படி ஈஸியாக டீடாக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு நாள் டீடாக்ஸ் பிளானில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பிளான் நீங்கள் பண்ணுறதுனால ஒரு நாளில் 1 கிலோ வரைக்கும் எடையை குறைக்கலாம். இது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 days once நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற செல்களை நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்க முடியும். அதனால் கேன்சர் போன்ற வியாதிகளை தடுக்க முடியும். முதல்ல டீடாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது தான் டீடாக்ஸ் அப்படின்றது. ஏற்கனவே அதை நம்ம பாடி செஞ்சுட்டு தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கரெக்டு தான். ஆனால் நம்ம பாடி பண்ணுற டீடாக்ஸ் நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம முன்னோர்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம நிறைய டாக்ஸின்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ற பழங்களில் காய்கறிகளில் இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வண்டி ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர பொல்யூஷன், நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்கின் மூலியமாக உள்ளார போகுது. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ், மெட்டல்லேருந்து வர டாக்ஸின்ஸ், இந்த மாதிரி நிறையா டாக்ஸின்ஸ் நமக்குள்ளார டெய்லி போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுது. அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை கொடுக்க தான் இந்த டீடாக்ஸ் பிளான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டீடாக்ஸ் பண்ணுறப்போ நம்ம பாடி அந்த டீடாக்ஸிஃபிகேஷன் ப்ராசஸை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணும். இந்த டீடாக்ஸ் பிளானில் லிக்விட் ஃபுட் மட்டும்தான், சாலிட் ஃபுட் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. இந்த ஒரு நாளைக்கு டீடாக்ஸ் பண்ணுற அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் லிக்விட் ஃபுட் மட்டும்தான் சாப்பிட முடியும். வாங்க அந்த டயட் பிளான் என்னென்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் 7 மணிக்கு 1 கிளாஸ் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கணும். இந்த வெள்ளை பூசணிக்கால நிறைய ஆல்கலைன் கண்டிஷன் இருக்குது. அதனால் நம்ம வயிற்றில் இருக்கிற அசிடிட்டி லெவலை குறைக்கும். நம்ம ரொம்ப நேரம் நைட் தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறப்போ நம்மளோட அசிடிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடிக்கிறதுனால அந்த அசிடிக் கண்டிஷனை இந்த ஜூஸ் வந்து குறைக்குது. அதனாலேயே இது ரொம்ப பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க். இந்த ஒயிட் பம்ப்கினில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால அது நிறைய யூரினை வெளியேற்றும். அதன் மூலிமா நிறைய டாக்ஸின்ஸும் வெளியில் போகும். இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுனா, ஒரு 250 கிராம்ஸ் ஒயிட் பம்ப்கின் எடுத்துக்கோங்க. தோலோடு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் லெமனும் போட்டுக்கலாம். இது குடித்து 1 மணி நேரத்தில் நம்ம 1 கிளாஸ் மோர் குடிக்கலாம். இந்த மோர் எதுக்கு குடிக்கிறோன்னா, இதில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அது இல்லாமல் நம்ம வயிறையும் ஃபில் பண்ணுது. ஏன்னா டீடாக்ஸ் பண்ணுற அன்றைக்கி நம்ம எந்த சாலிட் ஃபுட்டும் எடுக்க போகிறதில்ல. 10 மணிக்கு 1 கிளாஸ் பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கணும், சுகர் போடாமல். இந்த பைனாப்பிள் ஜூஸில் நேச்சுரலாகவே ப்ரோமலின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கிறதுனால அது நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்து நேச்சுரலாக பிரேக் பண்ணி உடம்புலேருந்து வெளியேற்றும். அதனால் இது ஒரு நேச்சுரலான டீடாக்ஸ் ட்ரிங்க். பைனாப்பிளை சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு வடிகட்டி குடிச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா சால்ட்டும் இல்லைன்னா லெமனை ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். 12 மணிக்கு 1 கிளாஸ் இளநீர் குடிக்கலாம். இந்த இளநீரில் நம்ம பாடிக்கு தேவையான நேச்சுரலான எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது உப்புச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. இது நமக்கு டயர்டாக விடாமல், நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆக விடாமல் பார்த்துக்கும். இளநீர் கிடைக்காதவங்க 1 டம்ளர் லெமன் ஜூஸில் கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சிக்கலாம். 2 மணிக்கு 1 கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இந்த பீட்ரூட்டில் பீட்டலின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நேச்சுரலாகவே இருக்குது. அது நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் அதில் நிறைய பி விட்டமின்ஸ் இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னுக்கும் தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணணும்னா, பாதி பீட்ரூட் எடுத்துக்கிட்டு தோலை நீக்கி நல்லா கழுவிட்டு பிளெண்ட் பண்ணி ஜூஸ் பண்ணிவிட்டு லெமன் இல்லைன்னா சால்ட் போட்டு வடிகட்டாமல் குடிக்கணும். 4 மணிக்கு 1 டம்ளர் பார்லி தண்ணி குடிக்கணும். இந்த பார்லி தண்ணியில் பீட்டா குளுக்கன்ஸ் அப்படின்ற ஒரு சுகர் யூனிட் நேச்சுரலாகவே இருக்கிறதுனால லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இது நிறைய யூரினை வெளியேற்றும். அது மூலிமா டாக்ஸின்ஸும் வெளியில் போகும். இது எப்படி பண்ணணும்னா, 2 ஸ்பூன் பார்லி அரிசி எடுத்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து உப்பு போட்டு குடிச்சிக்கலாம். சாயந்தரம் 6 மணிக்கு 1 டம்ளர் வெள்ளரி பிஞ்சும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கணும். இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால நிறைய யூரின் வெளியேற்றும். அது மூலிமா டாக்ஸின்ஸை வெளியேற்றும். கொரியண்டரில் மெட்டல் கிளியேட்டிங் ஏஜென்ட்னு இருக்குது, அது மெட்டல் டாக்ஸின்ஸை வெளியேற்றும். குக்கும்பரை தோலோட கொரியாண்டரையும் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி சால்ட்டு இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு குடிச்சிக்கலாம். நைட் 8 மணிக்கு மறுபடியும் 1 டம்ளர் மோர் குடிக்கலாம். இது நம்ம பாடி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக குடிக்கிறோம்.
டீடாக்ஸ் பண்ணுற அன்னைக்கு சீக்கிரமாகவே தூங்கிடுறது நல்லது. ஏன்னா நல்லா தூங்கினா இஃபெக்டிவாக டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இந்த டயட் பிளானில் நான் உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சூப்பர் ஃப்ளூயிட்ஸை குடிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்கு நடுவில் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட அசிடிட்டி லெவல்ஸும் கண்ட்ரோல்லையே இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே அவே ஃப்ரம் டாக்ஸிக்.